வெல்கம் பேக் டு மை டைம் அண்ட் தாட்ஸ் வித் மீ ராகவி. இன்னொரு புதிய முயற்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி டாபிக் நீங்கள் ஓட் பண்ணது தாங்க. போன வாரம் போலிங்கில் போட்டிருந்ததில் டீ லவர்ஸ் அப்படின்ற டாபிக் தான் நிறைய ஓட்டு வந்திருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு மிகப்பெரிய டீ லவருங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் டீ லவராக காஃபி லவராக இல்லை டீ காஃபி ரெண்டுமே எனக்கு பிடிக்காதுங்க, நான் ஒரு டீ டோட்டலர் அப்படின்னு சொல்கிறீங்களா, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள். டீ காஃபி பிடிக்காதவங்களா இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. டீயை பற்றின ஏகப்பட்ட விஷயங்கள் வீடியோக்குள்ளே போய் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முன்னாடி வந்து ஹைலைட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கும் காலையில் நாள் எழுந்த உடனே டீயோட தாங்க எனக்கு கம்பல்சரி ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களா நீங்கள், அதையும் மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க அப்படியே சந்தோஷமாக ஒரு டீயை குடிச்சிக்கிட்டே வீடியோவை நம்ம கன்டினியூ பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம சேனலோட ஐடி ராகவி அஃபிஷியல் ஃபாலோ பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நிறைய அப்டேட்ஸ் அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெஸ்ட் த்ரீ கமெண்ட்ஸ் எப்பயும் சொல்கிறது தாங்க, எல்லா கமெண்ட்டுமே சூப்பராக இருந்தது, எல்லா கமெண்ட்டுமே எனக்கு பிடிச்சிருந்தது, பட் பெஸ்ட் த்ரீ தான் பிக் பண்ண முடியும். அதனால் இந்த வாரம் இந்த மூணை படிக்கிறேங்க. உத்ரா நாலேஜ், ஹாய் சிஸ்டர், அவங்க பையன் பிஃபோர் மேரேஜ் பேசுறது தப்பாக யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ஆஃப்டர் மேரேஜ் பேசுனா நம்ம சொல்லி பேசுகிற மாதிரி நினைக்கிறாங்க, அப்படி நினச்சா என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில பேர் வீட்டில் அப்படி தான் இருக்காங்க, கவலைப்படாதீங்க சிஸ்டர், எல்லாமே மாறிடும். தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். லக்ஷ்மி ராதா குக்கிங் அப்படின்ற அக்கௌண்ட்லேருந்து வந்திருக்கு. மாமியார் மருமகள் மாதிரி இல்லை, நீங்கள் ரெண்டு பேரும் அம்மா பொண்ணு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். அப்புறம் எஸ் மேனகா சரவணன் நினைக்கிறேன் அக்கௌண்ட் நேம், நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி. வீடியோ வைஸ் ஆசம் அக்கா, சூப்பர் அக்கா, நீங்கள் அம்மானு கூப்பிட்றப்ப உண்மையாகவே அம்மா பொண்ணு ஃபீல் வந்திருக்கா அக்கா, நைஸ் அக்கா, எப்பவும் அப்படியே இருங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் கமெண்டிங். இப்போது நம்ம டீயை பற்றி பேசலாம். ஸோ டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ரிலாக்ஸ் ஆகி உட்காந்துன்னு குடிக்கிற மாதிரிங்க. அதனால தான் இன்றைக்கி நின்றுட்டு பேசாமல் நான் வந்து உங்ககிட்ட உட்காந்துக்கிட்டே இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும் அப்படின்னு ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டேன். அண்ட் டீ இல்லாமல் நான் குடிச்சு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு அநேகமாக மதியம் டைமில் வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக நம்ம வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டீ டைம் வந்துடும். டீயை பற்றிலாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோவும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சந்தோஷமாக போய் ஒரு டீயை போட்டு உட்காந்துன்னு குடிங்க. ஒரு வேளை பாதி வீடியோ பார்க்குறதுக்குள்ளேயே டீ டைம் வந்துருச்சு அப்படின்னா டீயை குடிச்சிக்கிட்டே நம்மளோட மீதி வீடியோவும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ டீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னே டீ காஃபி அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குல்ல, அதுக்கப்புறமா அந்த பால் பூஸ்ட் அந்த ஐட்டமுக்கு போகிறவங்க ஒரு சிலவங்க இருப்பாங்க. பட் ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்க அப்படின்னா டீ காஃபி இது விரும்புகிறவங்க தான் இருப்பாங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா எனக்கு காஃபி பிடிக்கவே பிடிக்காதுங்க, நான் டீ தான் ரொம்ப விரும்பி குடிப்பேன். அதுக்குன்னு டீக்கு ரொம்ப அடிக்டட்னு கிடையாது, பட் டீயா காஃபியான்னு வந்து கேட்டோம்னா ஆப்ஷன் எப்போவுமே எனக்கு டீ தான். காஃபி வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்காது, நான் விரும்பி குடிக்க மாட்டேன். டீ வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா டீ காஃபி குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல், வந்து நம்மளே நம்மளுக்கு வந்து தேவையில்லாத வேலைகளை பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு தான் நாங்கள் வந்து டீ காஃபி பழக்கமே எங்களுக்கு கிடையாதுங்க, நாங்கள் அது குடிக்காத ஆள் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக டீ காஃபி குடிக்கிறது வந்து கெட்ட பழக்கம் கிடையாது, நல்ல பழக்கம் தான். அதாவது எது ஒன்றுத்துக்குமே ஒரு லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ டீ காஃபிக்குமே வந்து ஒரு லிமிட் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா டீ காஃபி இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கு. நம்ம இன்னைக்கு காஃபியை மொத்தமா அப்படி ஒதுக்கிடுவோம், நம்ம டீயை பத்தி மட்டுமே பேசுவோம். ஸோ டீல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, ஆனா அது எப்ப நீங்க அளவுக்கு மீறி ஒரு நாளைக்கு அதிகமான கன்சியூம் பண்றீங்களோ அப்பதான் அது வந்து உங்களுக்கு கெடுதலை உண்டாக்கும். நிறைய ரிசர்ச்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, மினரல்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன ஓ விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேன்சர் வராமல் இருக்குமா, டயபெட்டிக் வராமல் இருக்குமா, ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்குமா, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா டீ குடிக்கிறது வந்து வெயிட் ரிடக்ஷனுக்கு நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுமா, இந்த மாதிரி இதில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. டீயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் போடுவாங்க, அதில் மெயினாக ஒரு ரெண்டு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. தண்ணி கொதிக்கிற தண்ணியில் டீ தூளை போட்டு என்ன போடுறாங்களோ அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி குடிப்பாங்க. நிறைய பேர் டீ டிகாஷன் குடிக்கிறதுக்கு விரும்புவாங்க, மில்கோ ஆட் பண்ணாமல் வெறும் டிகாஷனாக குடிக்க விரும்புவாங்க. அண்டு பொதுவாக வீட்டிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பால்லேயே டீ தூளை போட்டு டீ போட்டுருவாங்க, தனியாக தண்ணியில் போட்டு டிகாஷன் எடுக்காமல் நிறைய பேர் பாலில் போட்டே டீ போடுவாங்க. எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக தண்ணியில் போட்டுலாம் செய்ய மாட்டோம், எனக்காவது ரொம்ப ரேராக தான் அப்படி செய்வோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் எந்த ஸ்டைலில் டீ போடுவீங்க? அண்டு காஃபி கூட பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் காஃபி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டீ வந்து அதுக்குன்னு ஒரு கைப்பக்குவம் வேணுங்க. இப்போ சமையலுக்கு எப்படி கைப்பக்குவம் வேணுமோ அந்த மாதிரி டீ போடுறவங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி கைப்பக்குவம் இருக்குங்க. யார் டீ போட்டாலும் நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. டீ போடுறதுக்குன்னே வீட்டில் ஒரு சில ஆளுங்கள்லாம் இருப்பாங்க, இவங்க டீ போட்டால் தான்ப்பா
டீ டீ குடித்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு. டீ கடைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீ கடையில் நம்மளுக்கு டீ செட் ஆகாது. ஒரு சில டீ கடையெல்லாம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் அந்த பக்கம் போனால் அந்த கடையில் டீ வாங்கி குடிச்சிட்டு போகலாமா அப்படின்ற அளவுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி டீ போடுறதுக்கு அப்படின்னு ஒரு கைப்பக்கம் கண்டிப்பாக வேணுங்க. எங்கள் வீட்டில் என் கடைசி தங்கச்சி போடுற டீ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவள் வந்து ஒரு மிகப்பெரிய டீ லவர் அப்படின்னு சொல்லலாம். டீ லவருக்குன்னு கோட்லாம் எடுத்து போடுவான்னா பார்த்துக்கோங்க ஸ்டேட்டஸில், அந்தளவுக்கு ஒரு டீ பைத்தியம். ஸோ அவள் டீ போட்டா அப்படின்னா ஒன்றும் இல்லை ரெண்டு கிளாஸ் கூட குடிக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக போடுவாள். அந்த மாதிரி உங்கள் வீட்டிலையும் வந்து டீ போடுறவங்க எங்கள் வீட்டிலன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, டீ அப்படின்னாலே அவங்கள போடுவேன் அப்படின்னு தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லுவீங்களே. டீ போட்டு தரத்துக்காக அவள் வந்து எங்ககிட்ட கமிஷன்லாம் வேறு வாங்குவா. ஏதாவது ஏன்னா டக்குன்னு டீ குடிக்கணும்னு தோணும், இல்லை ஒரு தலைவலிக்கும் போய் டீ போடு அப்படின்னோம்னா அப்போ ஏதாவது எனக்கு சரியா நான் போடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாள். ஸோ அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக வந்து டீ போடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்கள எப்படி வேலை வாங்குறது அப்படின்னு தெரியாமல் டீ போட வைக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம இந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு அனுபவம் இருந்தது, இப்போ வீடியோ பார்க்கும்போது தோணுச்சு அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதாவது காலையில் எழுந்துக்கிறது டீயோட தான், அன்றைக்கி நாள் வேலை ஓடணும் அப்படின்னா அது டீயோட தான், அன்றைக்கி நைட்டு போக கூட தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிலவங்களுக்குலாம் டீ குடிச்சிட்டு தூங்குற பழக்கம் இருக்குது. நிறைய பேர் வீட்டிலையும் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா டீ வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ரெண்டு தடவை குடிக்கலாம், இல்லை அட்மோஸ்ட் போச்சுன்னா ஒரு மூணு தடவை குடிக்கலாம். வேலை செய்கிறவங்க ஹார்ட் ஒர்க் செய்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் லிமிட் க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்து உங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடுமா, அண்ட் உங்களுக்கு வந்து மெயின் தூக்கமின்மை அந்த பிரச்சனை வந்துருமா. ஏன் அப்படின்னா நைட் டியூட்டி பார்க்குறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்குது, இல்லை டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்க வண்டி ஓட்டுறவங்கலாம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா போய் டக்குன்னு ஒரு டீ குடிச்சிட்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா டீயில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுமோ அப்படின்னா நம்மளுக்கு வந்து தூக்கத்தை போக்கும். ஸோ தூக்கமின்மையை வந்து தூங்காமல் நம்ம இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அட்வைசபிளாக இத்தனை வாட்டி குடிக்கலாம்னு இருக்குது, அதை தாண்டி நீங்கள் குடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரெகுலராக உங்களோட தூக்கம் வந்து ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். தூங்காமையே தூக்கத்துக்காகன்னு நீங்கள் வந்து வேறு ஏதாவது மெடிசன் எடுக்கிற மாதிரி போயிடுவீங்க. ஸோ அதனால் ஏன் அப்படி சொல்கிறேன்னா சில பேர்லாம் இருக்காங்க அடிக்டடாக, இப்போ ஸ்மோக்கிங்கெலாம் எப்படி அடிக்டடாக இருக்காங்களோ அந்த மாதிரி டீக்குன்னு அடிக்டட்லாம் இருக்காங்க. ஒன் ஹவருக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக அவங்களுக்கு வந்து ஒரு சிப் டீ குடிச்சே ஆகணும், இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்றைக்கி அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை ஓடாது அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டீ குடிக்கிறது ரொம்பவும் நல்லது, இன்னும் காஃபியை விட டீ வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஏன் அவ்வளோலாம் சயின்டிஃபிக்காலாம் போட்டு யோசிச்சுட்டு நம்மளை நம்ம குழப்பிக்கணும். நம்மளுக்கு டீ பிடிக்கும், நம்ம வேலையே நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பாக செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டீ தேவை. கெட்ட பழக்கத்துக்கு அப்படின்னு போகிறது தப்பு. ஸோ இது வந்து நல்ல பழக்கம் தான், அந்த நல்ல பழக்கத்தை நல்ல விஷயத்தோடையே நிறுத்திப்போம். அதாவது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அதுக்கு மேலே போகாதபடிக்கு நம்மளை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கிற நல்லது மட்டுமே கிடைக்கும். அதனாலும் தீங்குன்னு போகாமல் அதுலேருந்து என்ன நல்லது நம்ம உடம்புக்கு கிடைக்கணுமோ அதோடையே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ அதனால் டீ குடிக்கிறது குடிக்கலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து நல்ல பழக்கம் தான், தாராளமாக குடிங்க. ஃபேமிலியோட டீ டைம் என்ஜாய் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட டீ டைம் என்ஜாய் பண்ணுங்கள். டீயில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. டீனால் சேர்ந்த ஃபேமிலின்னு இருக்குது ஒரு கப், டீனால் சேர்ந்த ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இருக்குது ஒரு கப், டீனால் ஒரு படம் கிளிக் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு நிறைய கதைகள்லாம் கூட இருக்குது. ஸோ அந்த ஒரு கப் டீனால் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய நம்மளை சுற்றி நடக்குங்க. அந்த மாதிரி உங்கள்கிட்ட உங்களை சுற்றி ஆமாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கப் டீனால் எனக்கு இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் எதாவது இருந்ததுன்னா கமெண்டில் எங்கிட்ட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமைக்கிற வேலையை விட இந்த டீ காஃபி போடுற வேலை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான், எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும், பட் எனக்கு யாராவது டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை விட ரொம்ப பிடிக்கும். பட் நம்மளுக்கு அந்த மாதிரி டீ போட்டு கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்க யாரும் கிடையாது. எங்கள் வீட்டில் என் மாமியார் தான் எப்போனா வந்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுப்பாங்க, நான் வேலையாக இருக்கேன் இல்லை டல்லாக இருக்கேன் உடம்பு சரியில்லாமல் இருக்கேன் அப்படின்னா. மற்றபடி இங்கே நம்மளுக்கு நம்மளே தான் டீ போட்டுக்கணும். வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா டீ நம்மளுக்கு உட்கார்ந்த இடத்துக்கு கைக்கு வரும். எனக்கு வந்து பத்து பேருக்கு சமைக்க சொல்லிட்டா கூட நான் சமைச்சிருவேங்க, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. பட் இந்த டீ காஃபி போடுன்னு சொல்லிட்டாங்கன்னா அது என்னவோ எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய வேலை மாதிரி தோணும். அது ஏன் எனக்கு அப்படி தோணுது அப்படின்றது எனக்கு இன்னி வரைக்கும் தெரில. யாராவது டீ போட்டு நம்மளுக்கு கையில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்களா, அந்த பத்து நிமிஷம் நம்மளுக்கு நம்ப அப்படின்னு அந்த டீயும் நானும் மட்டும் அப்படின்னு ஒரு ஏதோ ஒன்று அழகானதை நினச்சிக்கிட்டே நம்ம அந்த டீயை வந்து முழுசாக குடிச்சு முடிச்சுட்டு ஏந்துக்க மாட்டோமா அப்படின்னு எனக்கு நிறைய நாள் தோணும். ஏன் இப்போவே கூட உங்ககிட்ட பேசும்போது டக்குன்னு எனக்கு டீ வேணும் அப்படின்னு தோணுச்சு, நான் போட்டு எடுத்துகிட்டு வந்து தான் நான் உட்காந்து குடித்தேன். ஸோ அந்த போட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்து குடிக்கும் போது நம்ம மனசுக்குள்ளே தோன்ற இந்த ஃபீல் வந்து அந்த குடிக்கிற டைமுக்கு நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. இதே யாராவது போட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு ஒரு வேளை டீ கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை குடிக்கிற அந்த பத்து நிமிஷமும் நீங்கள் வந்து அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
நிறைய நம்மளுக்கு மனசுலையும் சரி உடம்புலையும் சரி ஒரு புத்துணர்ச்சி தானாக வந்துடும். அது ஏன் வருது எதுக்கு வருது அப்படின்னு எனக்கு ரீசன் தெரில, பட் எனக்கு அந்த மாதிரி தோணும். வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, இந்த மாதிரி நான் கூட நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு ரீசன் தெரிஞ்சது அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஏழைகளோட நிறைய பேர் வயிற்று பசியை போக்குற ஒரு விஷயமாகவும் நம்ம டீ வந்து இருக்குங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட போய் உட்காந்துட்டு இந்த இதை எப்படி சொல்கிறது, இந்த ரோடு வேலை செய்கிறவங்க, நம்ம சிக்னலில் இருக்கும்போது சின்ன சின்ன பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்கிற குட்டி குட்டி வியாபாரிக, அதுக்கப்புறம் இந்த டென்ட்டு போட்டுட்டு நம்ம ரோட்டில் பைபாஸ் சைடில் வரும்போதெல்லாம் பார்த்துருப்போம், அங்கங்கே ஜஸ்ட் ஒரு டென்ட்டு தான் அவங்களுக்கு எல்லாமே. அந்த மாதிரின்னு கஷ்டப்படுறவங்கலாம் போய் அவங்கக்கிட்டலாம் கதைகளை கேட்டிங்க அப்படின்னா, எங்களோட நிறைய நாள் எங்களோட பசங்களோட வயிற்று பசியும் எங்களோட வயிற்று பசியை வந்து போக்குறதே அந்த 10 ரூபாய் டீ தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வயிற்று பசியை போக்குற ஒரு பெரிய விஷயமா நம்ம டீ இருக்குங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா காஃபி அதிகமாக விரும்பி குடிக்க மாட்டாங்க, டீ தான் குடிப்பாங்க. ஏன்னா டீ வந்து அந்த பசி எடுக்கிற தன்மையை கூட போக்கும். எப்படி தூக்கமின்மையை வந்து அதிகப்படுத்துமோ அந்த மாதிரி வந்து பசியை போக்குற விஷயமும் டீ தான். நீங்கள் வேணால் என்றைக்காவது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லிதாங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்றைக்காவது ரொம்ப பசி எடுக்கிறப்போ போய் ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அன்றைக்கி அரை நாளைக்கு மேலே பசியே எடுக்காது. ஸோ அந்த மாதிரி டக்குன்னு பசிக்குது, வெளியில் எங்கன்னா போகிறீங்க, சாப்பாடு உங்களை சுற்றி கிடைக்கல, வெறும் டீ தான் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நிறைய பேர் காஃபியை விட டீ தான் ப்ரிஃபர் பண்ணி குடிப்பாங்க. ஏன் அப்படின்னா டீ கிட்ட நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது, அதனால தான் அதை வந்து லிமிட்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம அப்படின்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு வரேன். அண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் வரவங்க, அதாவது கூலி வேலை செய்கிறவர்கள் லேபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்டலாம் போய் கேட்டிங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக டீக்கு தாங்க நிறைய ஓட்டு கொடுப்பாங்க. அவங்களோட அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த உடம்பு வலி, அப்புறம் அவங்க அந்த வேலை செய்கிற கஷ்டம், அந்த வேலையில் இருக்கிற சோர்வு, அது வந்து ஒரு குஷியாக அந்த வேலையை செஞ்சுட்டு போகிறது கட்டிட வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறமா நிறைய கூலி வேலைகள் செய்கிறவங்க, தினசரி கூலிக்குன்னு போகிறவங்கலாம் இருப்பாங்க, நிறைய வெயிட்டு தூக்கி உழைக்கிறவங்க, உடம்புக்கு ஒர்க் கொடுக்குறவங்க இருப்பாங்க, மென்டல் ப்ரெஷர் இல்லாமல் உடம்புக்கு ஃபிசிக்கலாக வந்து ரொம்ப அதிக வேலை எடுத்து செய்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக டீ வந்து ஒரு பெஸ்ட் கம்பானியன் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வேலைக்கு நடுவில் அவங்களுக்கு அந்த 2 மணி நேரம் கேப்லேயோ இல்லை காலையில் ஒரு டைமோ ஈவினிங் ஒரு டைமோ அந்த டீ குடித்தா தான் அவங்களுக்கு அன்றைக்கான வேலையை முழுமையாக செஞ்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்க இருப்பாங்க, அந்த ஸ்மோக் பண்ணுறவங்ககிட்டலாம் போய் கேட்டிங்கன்னா அவங்க டீக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. வெறும் ஸ்மோக் மட்டும் பண்ணோம்னா எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஃப்ரீ ஆகாதுங்க, அது கூட எங்களுக்கு ஒரு கப் டீ இருந்தால் தாங்க ஃப்ரீ ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காசு போட்டு ஒரு கெட்ட விஷயத்தை வாங்கி ஒரு கெட்ட பழக்கத்தை அதிகப்படுத்தி அதுக்குன்னு செலவு பண்ணுறதோட டீயை விட நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக போகும். ஸோ நீங்களாக அதிக செலவு பண்ணி காசு போட்டு ஏன் வியாதியை வாங்கிக்கிறீங்க, அதனால் ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்திட்டு வெறும் டீ மட்டுமேனு கூட குடிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக என்ன ஸ்ட்ரெஸ் நீங்கள் ரிலீவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு அந்த ஒரு கப் டீலேயே ரிலீவ் ஆகி உங்களை விட்டு போயிடும். அண்டு வேலை செய்கிறவங்க எல்லாமும் நிறைய நடுவில் கண்டிப்பாக டீ டைம் பிரேக்குன்னு எடுப்போம். டீ பிரேக், காஃபி பிரேக் அப்படின்னு சொல்கிறத விட டீ பிரேக் அப்படின்னு தான் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா காஃபி லவர்ஸை விட டீ லவர்ஸ் கண்டிப்பாக நம்ம ஊரில் அதிகமாக இருப்பாங்க. அண்டு டீ வந்து டீக்கு அப்படின்னு ஒரு சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குங்க. இந்த நான் இப்போ குறிப்பிட்ட சில கண்ட்ரீஸ்லாம் வந்து காஃபியை விட அங்கே இருக்கிற மக்கள் வந்து டீயை தான் அதிகமாக விரும்பி குடிப்பாங்களாம். யூகே, அயர்லாண்டு, ஜப்பானு, இந்த மாதிரி சில லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்குது, ஈராக்கு, இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து காஃபியை விட டீ ப்ரிஃபர் பண்ணுற மக்கள் தான் ரொம்ப அதிகமாக. ஸோ டீலேயே வந்து நிறைய பிராண்டடு பிராண்டு கீழே இருக்கிறது அப்படின்லாம் இருக்குது. அண்ட் டீ தூளாக வாங்குறதோட டீ லீவ்ஸாக வாங்கி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் குடிக்கிற அந்த ரெண்டு வேலையும் அதுலேருந்து உங்களுக்கு என்ன நல்லது வரணுமோ அந்த நல்லது கண்டிப்பாக வந்து சேரும். ஏன் பாலை கலந்து குடிக்கணும், டிகாஷனாக குடிக்கக்கூடாது, இல்லை பிளெயின் டீயாக எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. குடிக்கலாம், நல்லது தான், பட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த புளிப்பு ஏப்பம் மாதிரி வரும். ரெகுலராக நிறைய டீ குடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து எரிச்சல் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க டீ தூளை கம்மி பண்ணி போட்டு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம பால் அதில் கொஞ்சம் அதிகமாக கலந்துக்கிட்டோம் அந்த டீ டிகாஷனில் அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிப்பு ஏப்பம் வருதோ இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு அல்சர் ஃபார்ம் ஆனவங்களுக்கு எப்படி எரியும், அந்த மாதிரி சில பேருக்கெல்லாம் எரிய செய்யும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டீயில் நிறைய விஷயங்கள் நிறைய கதைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இருந்தால் தாங்க எங்களுக்கு வாழ்க்கை ஓடும், இது இருந்தால் தாங்க எனக்கு வேலை ஓடும், இது தாங்க என்னோட இந்த ஒரு வேலையே மாற்றிருக்கு அப்படின்ற மாதிரி டீயை சுற்றி நிறைய கதைகள் இருக்குது. இப்போது வீடியோ பார்க்குற உங்ககிட்ட டீ சம்மந்தமாக ஏதாவது நல்ல கதைகள் இருந்தாலோ இல்லை டீ குடிக்கிறது வந்து எனக்கு இவ்வளோ பிடிக்குங்க அப்படின்னு உங்கள் மனசில் அதுக்காகனு ஒரு குட்டி கதை வச்சுருப்பீங்கல்ல, அது இத்தனை நாள் யாருக்கிட்டையுமே போய் ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. இன்னும் டீ குடிக்கிறதா ஒரு பெரிய விஷயம், அதை வேறு வந்து சொல்கிறியா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கூச்சமாயிடுமே அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுருப்பீங்க. பட் அந்த
ஒரு டீக்கு மனசில் அவ்வளோ பெரிய இடத்த கொடுத்து டீயை பற்றி வசதியாக அதுக்குன்னு ஒரு குட்டி கதைங்கள்லாம் உருவாக்கிக்கிட்டு என்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஆட்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டீ கதைகள் எல்லாமே இப்போ இந்த வீடியோ மூலமா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் இதில் வர பெஸ்ட் 3 கமெண்ட்ஸை எடுத்து படிப்பேன் இல்லையா, ஸோ அப்போ உங்கள் கமெண்ட்டை நான் படிக்கிறதுக்கான சான்சஸும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா பார்த்ததோட மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி உங்களோட குட்டி டீ கதையை என்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நம்மள மாதிரி டீ லவர்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க, அவங்களுக்கும் நிறைய டீ மெமரிஸை கொண்டு வந்துப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடேஸில் நம்ம சேனலில் ஜென்ரல் டாபிக் அப்படின்னு பிளேலிஸ்டில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி நல்ல விஷயங்கள் நல்ல ஸ்வீட் மெமரிஸ்லாம் நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டு வரும். அந்த வகையில் உங்ககிட்ட ஏதாவது ஒரு நல்ல குட்டி அழகான கதைகளோ இன்ஸ்பைரிங் கதைகளோ மோட்டிவேஷன் கதைகளோ இருந்தது அப்படின்னா எனக்கு நம்ம சேனலோட மெயில் ஐடி mytimeandthoughts@gmail.com கீழே வந்திருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு அமுச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களோட அழகான குட்டி கதையை நான் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரைடே உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ அது மூலமா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் கதைன்னு மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து டீ லவர்ஸ் மல்டி டாஸ்கிங் லேடிஸ் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து பேசுகிறேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டாபிக் சஜஷன் எதாவது இருந்ததுனாலும் கொடுக்கலாம். ஒருவேளை டீ வீடியோ பார்க்குறவங்களே எங்க நாங்கள் காஃபி லவருங்க டீக்கு மட்டும் பேசுகிறீங்க, அப்போ காஃபி என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணிச்சு, காஃபியை பற்றி பேசுங்க அப்படின்னா காஃபியை பற்றி கூட பேசலாம். ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட பர்சனலாக ஏதாவது ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்து பேசுங்க நல்லாயிருக்கும் அப்படின்ற சஜஷன் இருந்தாலும் அதையும் என்கிட்ட கமெண்ட்லேயோ இல்லை மெயில் ஐடியிலையோ சொல்லுங்கள். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு வீடியோவும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவில் விட பெற்ற அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ இல்லை வ்ளாக்லேயே உங்கள் எல்லாரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சி யூ சூன்.